رباه عفوك إني للنور مدت يداي. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதானி ஜிப்ரீல் ஃபகால, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து மூன்று முக்கியமான வசியத்துக்களை, உபதேசங்களை செய்கிறார்கள். அந்த மூன்று உபதேசம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது, எந்த துயரத்தையும் நாங்கள் துயரமாக பார்க்க மாட்டோம், எல்லாவற்றையும் பார்க்க வேண்டிய விதத்திலே நாங்கள் பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதானி ஜிப்ரீல், ஜிப்ரீல் என்னிடம் வந்தார், ஃபகால யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே, இஸ்மா ஷிஅத ஃப இன்னக மையதுன், நீங்க விரும்பியபடி வாழலாம், நீங்க ஒரு கட்டத்திலே நீங்கள் மரணிக்கத்தான் போகிறீர்கள், நீங்கள் மையத்தாக ஆகத்தான் போகிறீர்கள். அதே போன்று வஹபிப் மன் ஷிஅத ஃப இன்னக முஃபாரிகுஹு, நீங்கள் யாரை வேண்டாலும் நேசிங்க, நிச்சயமாக ஒரு கட்டத்தில் அவரை நீங்கள் பிரிந்தே ஆக வேண்டும். வஅமல் மா ஷிஅத ஃப இன்னக மஜ்ஸியும் பி, நீங்கள் விரும்பியதை நீங்கள் செய்யுங்கள், நிச்சயமாக ஒவ்வொன்றுக்கும் கூலி கொடுக்கப்படுவீர்கள். எவ்வளவு அற்புதமான உபதேசம் சகோதரர்களே! யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறார்கள், யாருக்கு? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்கிறார்கள் என்றால் அது அவர்களுக்கு நேரடியாக செய்தாலும் அது இந்த உம்மத்துக்கு செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய சிந்தனை விட்டு அண்ணு ஒரு நொட்டிப்பொழுது கூட அவர்கள் திசை திரும்பியது கிடையாது. மாற்றமாக இங்கே சொல்லப்படுவது எங்களுக்கு நல்ல உபதேசம் சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே பேணிக்கொண்டால் எந்த கஷ்டத்தையும் பிரச்சனையையும் நாங்கள் கஷ்டமாக பிரச்சனையாக பார்க்க மாட்டோம், மர்மையினுடைய கண்கொண்டு பார்ப்போம். என்ன வசியத்துக்கள்? இஸ்மா ஷிஅத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்மா ஷிஅத, நீங்க விரும்பியபடி வாழுங்கள், இன்னக மையதுன், நீங்கள் ஒரு நாள் மரணிக்க போகிறீர்கள். வஹபிப் மன் ஷிஅத, நீங்க விரும்பியவர்களை நேசம் கொள்ளுங்கள், இன்னக முஃபாரிகுஹு, நீங்க அவரை பிரியத்தான் போகிறீர்கள், ஒரு கட்டத்திலே பிரிந்தே ஆகுவீர்கள். வஅமல் மா ஷிஅத ஃப இன்னக மஜ்ஸியும் பிஹி, நீங்க விரும்பியதை நீங்கள் செய்யுங்கள், நிச்சயமாக அதற்கு கூலி கொடுக்கப்படுவீர்கள். இந்த மூன்றையும் நினைச்சு வாழ்ந்தோமெண்டா, நான் எப்படி வாழ்ந்தாலும் மரணிக்க போறேன், யாரை நேசிச்சாலும் அவரை பிரிய போறேன், என்ன செஞ்சாலும் என்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு கூலி கொடுக்கப்படும் என்று யாராவது நினைச்சு வாழ்வோம் என்றா, யாராவது பாவம் செய்வோமா, அல்லது மரணத்தை விட்டு நாங்கள் பராமுகமாக இருப்போமா, அல்லது அல்லாஹுடைய சிந்தனையை விட்டு நாங்கள் தூரமாக இருப்போமா? இருக்கவே மாட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மூன்று வசியத்துக்களும் பொன்னான வசியத்துக்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டால் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சந்தோஷமானதாக மகிழ்ச்சியானதாக மாறும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் தந்துள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.